ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி கொடுத்து வருகிறீர்கள். பலர் இந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய லிங்கை தங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருக்கிறீர்கள். உங்களை நினைத்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், கலக்கங்கள், பயங்கள், தோல்விகள், சுகவீனங்கள், இழப்புகள் வரும்போது பதட்டமடையக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிதானமாக அந்த சூழ்நிலையை கையாள வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள். அமர்ந்திருத்தல் என்றால் பேசாமல் அமைதியாக இருப்பதல்ல, நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் ஜபத்தில் காத்திருத்தலாகும். சங்கீதக்காரன் 62:5 இப்படியாய் சொல்கிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அமர்ந்திருக்கும் போது தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விடுவார். நிச்சயம் இது ஆண்டவரே எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள். எஸ்தர் 4:10 எஸ்தர் ராணியை குறித்து வாசிக்கிறோம். சூசான் அரண்மனையிலே ஆமானின் சதி திட்டத்தினால் யூத ஜனங்களை அழிக்கும்படியான கட்டளை ராஜாவின் மூலம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எஸ்தர் ராணி 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார். எஸ்தர் 4:16 நாம் வாசிப்போமேயானால், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். நாமும் எஸ்தரை போல தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி நாம் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். எஸ்தருடைய ஜபத்தின் பலனாக யூதருக்கு விடுதலையும் நன்மையும் உண்டானது. சங்கீதம் 46:11 வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருப்பதினால் பயப்படவோ பதட்டமடையவோ தேவையில்லை. கர்நாடகாவில் ஒரு நாள் நானும் என் உடன் ஊழியரும் சைக்கிளில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு சென்றோம். ஆண்டவரின் கிருபையினால் வீதி வீதியாக சென்று கைப்பிரதிகளை கொடுத்துவிட்டு ஓரிடத்தில் நின்று பாடல் பாடி வேத வசனங்களை பிரசங்கித்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்தோம். பல புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்தார். நாங்கள் மிகவும் உற்சாகமாக ஊழியத்தை நிறைவு செய்தோம். மறுபடியும் அங்கிருந்து வீடு திரும்புவதற்காக சைக்கிளை எடுத்துக்கொண்டு வரும் வழியிலே கொஞ்ச தூரத்திலேயே என்னுடைய சைக்கிள் பஞ்சர் ஆகிவிட்டது. என்னோடு இருந்த ஊழியர் மிகவும் பதட்டமாகிவிட்டார். அவர் என்னிடம், ஐயா இங்கிருந்து 7 கிலோமீட்டர் உருட்டி கொண்டு போக வேண்டுமா, அப்படி உருட்டிட்டே போனேன்னா டியூப் டயர் கண்டமாயிருமே, என்ன செய்யறது, சாத்தான் நம்மளை பயங்கரமா சோதிக்கிறான் பாருங்க என்று சொன்னார். நான் அவரிடம், பதட்டப்படாதீங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் டயர் மேல கையை வைத்து, ஆண்டவரே இந்த வண்டியில டியூப்ல இருந்து காத்து இறங்கிக்கிட்டே இருக்குது, இது இறங்கக்கூடாது, நான் வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த டியூப்ல காத்து இருக்கணும், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவரை நான் முன்னுக்கு சைக்கிளை ஓட்டிட்டு போக சொன்னேன், அவர் முன்னாடி ஓட்டிட்டு போனாரு, நான் பின்னாடி அவருக்கு பின்னாடி சைக்கிளை ஓட்டிட்டு வரேன். கொஞ்சம் தூரம் போயிருப்போம், அவர் என்கிட்ட சைக்கிளை நிறுத்துங்க காத்து இறங்குதான்னு பார்க்கலாம் என்று சொன்னார். நான் சொன்னேன், வேண்டாம் வேண்டாம், நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம், நீங்கள் சைக்கிளை ஓட்டுங்கன்னு சொன்னேன். என்ன ஆச்சரியம், நாங்கள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் சைக்கிளில் காத்து இறங்கவே இல்லை, ஆண்டவர் எங்களை பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்த்தார். ஒருவேளை இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு ஒரு சின்ன அற்பமான ஒரு விஷயமா தெரியலாம், அந்த சூழ்நிலையில எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, வழியில எங்கேயுமே ஊரே கிடையாது, ஆனா ஆண்டவரையே முழுசா நாங்க சார்ந்து நின்னதுனால அந்த அற்புதத்தை ஆண்டவர் எங்களுக்கு செய்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியமா இருந்தாலும் பயப்படாமல் தேவ சமூகத்திலே அமருங்கள்.
நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போமே ஆனால் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் அமர்ந்திருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னது யார்? ஏ யோபு, பி எஸ்தர், சி எலியா, டி மோசே. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்ட அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.